ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அன்பு குழந்தையே இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே நீ எதிர்பார்த்த இடத்துல இருந்து உனக்கான நல்ல தகவல் அதாவது உனக்கான வெற்றி தகவல் நீதான் ஜெயிச்சுட்ட நீ எதிர்பார்த்தது இப்போ உனக்கு கிடைக்கப் போகுதுன்ற அந்த சந்தோஷ செய்தி உன்னை தேடி வந்து உன் செவிகளை குளிரச் செய்ய போகுது என் சொல்லவே அதுக்கு பிறகு நிச்சயமா நீ எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் உண்மையான முகமா அல்லது முகமூடி போட்ட மனிதர்களா என்பதை நீ தெரிந்து கொள்வதற்கான நேரமும் வந்துடுச்சு ஏன்னா எத்தனை முறை நீ உதவி கேட்டு நினைக்கும் நினைக்கும்போதும் கஷ்டப்படும் போதும் யாருனே தெரியாத மாதிரி முகத்தை திருப்பிக்கிட்டு போன மனிதர்கள் எல்லாம் இப்போது காசு பணம் வசதின்னு வந்தவுனே உன்னை தேடி வந்து உன் வீட்டு வாசலில் நிற்க தான் போகிறாங்க ஆனால் இனிமேல் தான் நீ கவனமாக இருந்துக்கணும் நீ யாருக்கு உதவுறியோ அவன்தான் உனக்கு எதிரியாக மாறுவான் நீ யாருக்கு நல்லது நினைக்கிறியோ நம்பிக்கையை வைக்கிறியோ அவனே உனக்கு துரோகமும் செய்வான் மனிதர்களையும் அவர்களுடைய செயல்களையும் வாழ்க்கையில் அவர்களுடைய சந்தர்ப்பங்களையும் புரிஞ்சுக்கிட்டு யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாதுன்றதுல கவனமாக இருந்துக்கோ மனசுக்குள்ளே ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசக்கூடிய மனிதர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க நீ யாருக்கிட்டையாவது போய் உன்னுடைய கவலைகளையும் கஷ்டத்தையும் சொல்லும் போது அதை நினச்சி அவங்க வேதனைப்பட மாட்டாங்க அதுக்கு பதிலாக ஐயோ பாவம்னு வாயளவில் சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் அடுத்தவங்க கிட்ட உன்னை பற்றி கதையாக சொல்லி பொழுதுபோக்க நினைக்கக்கூடிய மனிதர்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க இப்படி உன்னை சுற்றி பொய்யும் புரட்டும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இவர்களுக்கு மத்தியில் வாழ்க்கையை வாழ்வது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு எனக்கு தெரியும் நீதான் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமேன்னு செல்லமே என்ன நடந்தாலும் அமைதியாக அந்த சூழலை கடந்து போக தயாரான ஆளாக இரு உன் மனசு கஷ்டமாக இருக்கும் போதும் தனிமையில் இருக்கணும்னு நினைக்கும் போதும் தனிமையில் இரு இல்லை இந்த சாயப்பாவை நோக்கி ஓடிவா வந்து என்னுடைய ஆலயத்தில் அமர்ந்து என் கண்களை பார்த்துக்கிட்டே இருந்தினா என் கண்கள் மூலமாக உனக்கான பதிலை நான் நிச்சயமாக சொல்வேன் அதை விட்டுட்டு அவங்க இப்படி செய்கிறாங்க இவங்க இப்படி செய்கிறாங்களேன்னு நீ யாரையும் மாற்ற முயற்சி செய்ய வேண்டாம் உன்னால் முடிஞ்ச ஒரே விஷயம் உன்னை நீயே மாற்றிக்கொள்வதுதான் இவங்க இப்படியே அவங்க இப்படின்னு தெரியுது இல்லையா அதை அப்படியே புரிந்து கொண்டு அவர்களிடமிருந்து ஒதுங்கி நின்றுடு அதுக்கு பதிலாக அவங்க ஏன் இப்படி இருக்காங்க இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு அவர்களிடமே போய் கேட்பதோ அல்லது அடுத்தவர்களிடம் போய் பேசுவதோ வீணான விஷயம் உனக்கு ஒரு இடத்துல ஒத்து வரல உனக்கு ஒருத்தர் ஹரி இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவர்களை விட்டு விலகி நிற்பது தான் உன் வாழ்க்கைக்கு நல்லது உன்னுடைய நிழல் கூட எப்போதும் கூடவே வருதா என்ன வெளிச்சம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் உன் நிழல் உனக்கு தெரியும் இருளாக இருக்கும் இடத்தில் இந்த நிழலே கூட உனக்கு துணையாக வராத இந்த காலகட்டத்தில் உன் வாழ்க்கையில் மட்டும் உனக்காக யாராவது வந்து நிற்பாங்க நினைக்கிறியா இருளெனும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளை இந்த துன்பம் எனும் இருளை உன்னிடமிருந்து துரத்தி அடித்து இன்பம் எனும் வெளிச்சத்தை நான் உனக்கு கொடுத்து உன் நிழலாக நானே உன் கூட துணையாக வரப்போகிறேன் தேவையற்ற விஷயங்களையும் அவசியமற்ற விஷயங்களையும் மனசுக்குள்ளே போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காமல் எல்லாத்தையும் மறந்து மனநிலையை அமைதியாக வைத்து கொள்ள முயற்சி செய் உன்னை நேசிக்கும் மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்காங்க அவர்களுக்காகவா நீ சந்தோஷமாக வெற்றிகரமாக வாழணும் அதே போல் உன்னை பார்க்கவே பிடிக்காமல் உன்கிட்ட பேசவே பிடிக்காமல் உன்னை வெறுக்கும் மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் கண் முன்னால் ஏண்டா இவங்க கிட்ட பேசாமல் இருந்தோன்னு அவங்க வருத்தப்படுற அளவுக்கு ச உன் கூட இந்நேரம் நாம நல்லா இருந்திருக்கலாமேனு அவங்க நினச்சி வருத்தப்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் கண் முன்னால் நீ ஜொலிப்பான வாழ்க்கையை வாழணும் செல்வ வளத்தோடு கூடிய சந்தோஷ வாழ்க்கையை உனக்கு அருளுவதற்கு நான் எப்போதும் தயாராகத்தான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ எதை இழந்தாலும் கவலைப்படாத எல்லா இழப்பிலிருந்தும் உனக்கு மிகப்பெரிய பொக்கிசத்தை மீண்டும் நான் தரும்படி செய்வேன் என்று செல்லமே பொய் சொல்லி பாவத்தை சம்பாதிக்காத அடுத்தவங்களை ஏமாற்றி பாவம் சம்பாதிக்காத யார் மனசையும் நோகடிச்சும் பாவத்தை சம்பாதித்து கொள்ளாதே காசு பணம் சம்பாதிப்பதை விட இப்படிப்பட்ட பாவங்களை சம்பாதிக்காமல் இருந்தால் அதுவே உனக்கு புண்ணியமாக மாறி நன்மைகளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அதற்கு பிறகு மிகப்பெரிய செல்வவளமிக்க வாழ்க்கையை நீ சுலபமாய் வாழலாம் உனக்கு கெடுதல் செஞ்சவனும் கெட்டது செஞ்சவனும் பொய் பேசினவனும் உன்னை ஏமாத்தினவனும் உன் மனசை நோகடிச்சவனும் நல்லாதான் இருக்கிறான்னு நினைக்கிறியா அதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு தான் அடுத்தவனை கஷ்டப்படுத்திட்டு அவ்வளவு சுலபமாக இந்த உலகில் யாரும் நிரந்தர நிம்மதியோடு வாழ்ந்துவிட முடியாது என்று செல்லமே அப்படி உனக்கு கெடுதல் செய்தவங்கள நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஆளாக இருந்துவிடு புதுசாக ஒன்று கிடைக்கப் போகுதேன்னு நினச்சி பழகனை ஒன்றை மறந்துடாத நான் சொல்கிறது புது வேலையாக இருந்தாலும் சரி அல்லது புது உறவாக இருந்தாலும் சரி எதுவுமே பழசுக்கு இணையாக ஆகாது என்று செல்லமே புதிதானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அப்புறமா எதுவாக இருந்தாலும் முடிவடு அவசரப்பட்டு உன் வாழ்வில் கஷ்டத்தை இழுத்து வைத்து கொள்ளாதே